ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரசாந்த், ஒரு இன்டீரியர் கன்சல்டன்ட். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு டூ காஸ்டிங் ஃபார் கிச்சன் கேபினெட்ஸ். இந்த கிச்சன் கேபினெட்ஸ்க்கு எப்படி காஸ்டிங் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் ஃபேக்டர்ஸை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கிச்சன் கேபினெட்ஸ்க்குள்ளே என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதோடய காஸ்டிங் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ், லேபர் காஸ்ட், மிசலேனியஸ் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆஃப் த கான்ட்ராக்டர் ஆஃப் த கம்பெனி அண்ட் இந்த டாக்ஸஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு கிச்சன் கேபினெட்டோட காஸ்டிங் வருது. ஸோ கிச்சன் கேபினெட்ஸோட காஸ்டிங் எப்படி பண்ணலான்றது பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்கேஸ் நீங்கள் எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ், ஸோ தட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போட்ட உடனே அது உங்களை ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர், இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து ஐ வில் ஆல்சோ கிவ் யூ காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சஸ். ஸோ காமனாக யூஸ் பண்ணுற சர்ஃபேஸிங் அண்ட் காமனாக யூஸ் பண்ணுற கோர் மெட்டீரியல்ஸ்க்கு என்ன காஸ்ட் பர் ரேஞ்சஸ் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் நான் கடைசியில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம காஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல்னால் லைக் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோர் மெட்டீரியல். கோர் மெட்டீரியல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லைக் ஃபைபர் போர்ட்ஸ், ப்ளைவுட்ஸ் அண்ட் காம்போசிட் போர்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து ஜென்ரலாக அதிகமாக யூஸ் பண்ணப்படுற ரா கோர் மெட்டீரியல்ஸ். அண்ட் தென் சர்ஃபேஸிங் மெட்டீரியல்னு இருக்குது. அண்ட் தென் சர்ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா, அகெயின் காமன்லி யூஸ்டு சர்ஃபேஸிங் மெட்டீரியல் வென் இட் கம்ஸ் டு மாடுலர் கிச்சன் பார்த்தீங்கன்னா, லேமினேட்ஸ், பெயிண்டிங், அக்ரிலிக் அண்ட் லேக்கர் கிளாஸ் இருக்குது. அண்ட் தென் அகெயின் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ ஹார்ட்வேர்ஸில் ஹிஞ்சஸ் அண்ட் டெலஸ்கோபிக் சேனல்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயினான கான்ட்ரிபியூட்டிங் ரா மெட்டீரியல்ஸ் இன் கிச்சன் கேபினெட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நான் செப்பரேட்டாகவே வந்து இந்த மூணு விஷயத்துக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடய லிங்க்கை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எச் ஃபினிஷிங் இருக்குது. ஸோ எச் ஃபினிஷிங்னால் ஜென்ரலாக வந்து எச் பேண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ எச் பேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இட்ஸ் மேட் ஆஃப் பிவிசி மெட்டீரியல். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் திக்னஸஸ் இருக்குது. 0.5, 1 mm, 2 mm திக்னஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ 0.5 ஜென்ரலி பார்த்திங்கன்னா கார் கேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் 1 mm, 2 mm வந்து நம்ம ஜென்ரலி வந்து ஷட்டர்ஸில் யூஸ் பண்ணுற திக்னஸஸ் ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் அடசிவ்ஸ் இருக்குது. அடசிவ்ஸ்னால் லைக் சர்ஃபேஸிங் மெட்டீரியல், லைக் லேமினேட்ஸ் இல்லை அக்ரலிக் ஷீட்ஸை வந்து ப்ளைவுட் மேலே ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அடசிவ்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலி பார்த்திங்கன்னா ஃபெவிகால் ஆர் எஸ்ஆர் இல்லைனா வந்து சிந்தட்டிக் ரிசன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ரா மெட்டீரியலில் வந்துடும். ஸோ ரா மெட்டீரியலுக்கு அப்புறம் அதிகமான இன்க்ளூடடான காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேபர் காஸ்ட். ஸோ லேபர் காஸ்ட் எப்படின்னா, லைக் இன்கேஸ் சைட்டில் லேபர்ஸ் இன்வால்வ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா, லேபர் காஸ்ட் இன்வால்வ் அட் சைட் இருக்கும். அவரல்ஸ் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அண்ட் தென் சைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணால், ஸோ அதோட லேபர் காஸ்ட்டும் உங்களுக்கு இன்வால்வாக இருக்கும். சம்டைம்ஸ் இதோட காம்பினேஷன் ஆஃப் போத்தாக இருக்கலாம். ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் பண்ணிவிட்டு அண்ட் தென் சைட்டில் அசம்பிள் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணும் போது ரெண்டு காஸ்ட்டு, ரெண்டு டைப் ஆஃப் லேபர் காஸ்ட்டுமே இன்வால்வாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் மிசலேனியஸ் காஸ்ட்டு. ஸோ மிசலேனியஸ் காஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஜென்ரலி லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், மெட்டீரியல் ரா மெட்டீரியல்ஸ் மூவ் பண்ணுற ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் பண்ணுறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். அண்ட் மோர் ஓவர் அதோட லோடிங் அண்ட் அன்லோடிங் காஸ்ட் கூட வந்து மிசலேனியஸ் காஸ்ட்டில் வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்த காம்பனெண்ட் என்ன, ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் மார்ஜின். ப்ராஃபிட் மார்ஜின் ஆஃப் அ கான்ட்ராக்டர் ஆர் அ கம்பெனி விச் டஸ் இன்டீரியர்ஸ் ஃபார் யூ. ஸோ இதோட ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு மேஜர் காம்பனெண்ட். அண்ட் தென் இதெல்லாம் விட்டு லாஸ்ட்டு ஒரு காஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸஸ். ஸோ நம்மளோட கவர்மெண்டல் டாக்ஸஸ் படி ஜிஎஸ்டி இஸ் அபவுட் 18% ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன ஃபேக்டர்ஸ், அதாவது கிச்சன் கேபினெட்டில் அதோடய காஸ்ட் அஃபெக்ட் பண்ணுறது என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்றதை பற்றி சொல்லியிருந்தேன்.
ஸோ இந்தந்த ஃபேக்டர்ஸோட இண்டிவிஜுவல் காஸ்ட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குன்றது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால் வி ஜென்ரலி ஃபாலோ தம்ப் ரூல். ஸோ என்னென்ன காஸ்ட் வந்து என்னென்ன பர்சன்டேஜில் என்னென்ன ரேஷியோஸில் இருக்குன்றதை வந்து வி ஃபாலோ அ தம்ப் ரூல். அண்ட் இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் அந்த பர்டிகுலர் ஃபேக்டரோட காஸ்ட் எவ்வளோ இருக்கலான்றதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டுன்னு எடுக்கும்போது ஒரு கேபினட்டோட காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45% ஆஃப் த காஸ்ட் வந்து மெட்டீரியலுக்கு தான் போகுது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் இன்வால்வ்டுன்றது வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் 25-30% அப்ராக்சிமேட்லி. லேபர் காஸ்ட் அகெயின் வேரிஸ் பேஸ்ட் ஆன் த சிட்டிஸ் ஆர் த பிளேஸ் தட் யூ ஒர்க் இன். ஸோ சென்னையில் ஒரு காஸ்ட் இருக்கும், சேலம் மதுரையில் ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேபர் காஸ்ட் வந்து ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் மிசிலேனியஸ் காஸ்ட் லைக் அஸ் இஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லோடிங் அன்லோடிங் காஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா இட் வேரிஸ் ஃப்ரம் 10-15%. அண்ட் தென் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின், ஒரு கான்ட்ராக்டர் கம்பெனி ஒரு ஒரு இன்டீரியர் கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இட் அகெயின் வேரிஸ் ஃப்ரம் 15-25%. அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்ட்ராக்டர், அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை அதிகமாக வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணலாம், இல்லை கம்மியாக வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜென்ரலி இட் வேரிஸ் ஃப்ரம் 15-25%. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் கேபினெட்ஸோட ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்ணலான்றதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் வில் கன்சிடர் அ ஸ்ட்ரெயிட் கிச்சன். ஒரு அப்பர் கேபினெட் அண்ட் லோவர் கேபினெட் இருக்க ஸ்ட்ரெயிட் கிச்சனை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அப்பர் கேபினெட் ஒரு ஓட விர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 10 feet இருக்குதுன்னு அசியூம் பண்ணிப்போம். அண்ட் ஹைட் வந்து ஜென்ரலாக அப்பர் கேபினெட்டோட ஹைட் வந்து மோஸ்ட்லி அபவுட் 2 feet இருக்கும். இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் தட் ஜென்ரலி ஃபாலோட். இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து 2.5 feet இருக்கும். அந்த 2.5 feet பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஸ்பைஸ் ரேக் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது 2.5 இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ வித் ஓவரால் வித் இஸ் 10 feet அண்ட் ஹைட் 2 feetன்னு அசியூம் பண்ணும்போது த ஏரியா ஆஃப் த அப்பர் கேபினெட் இஸ் 20 square feet. ஸோ அதே மாதிரி சேம் அப்ளைஸ் டு த பேஸ் கேபினெட். வித்து வந்து ஒரு 10 feet இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் லைக் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி இட்ஸ் அபவுட் 2.5 feet. ஸோ பேஸ் கேபினெட்டோட ஸ்டாண்டர்டாக தான். ஸோ அந்த ஹைட்டை வச்சு பார்த்திங்கன்னா 10 feet into 2.5 பார்த்திங்கன்னா இட்ஸ் அபவுட் 25 square feet. ஸோ இந்த ஸ்டேட் கிச்சனோட எக்ஸாம்பிளுக்கு ஓவரால் கேபினெட் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 45 square feet. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் லைக் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கோர் மெட்டீரியல் அண்ட் சர்ஃபேஸிங் மெட்டீரியலோட காஸ்ட் ரேஞ்சஸ் என்னன்றதை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம வில் கன்சிடர் கோர் மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஃப் போர்டு, கமர்ஷியல் போர்டு அண்ட் தென் பிடபிள்யூபி பிளைவுட்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துப்போம். ஏன்னா இதெல்லாம் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுது வென் இட் கம்ஸ் டு மாடுலர் கிச்சன். அண்ட் தென் சர்ஃபேஸிங்கில் பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ், அக்ரலிக் அண்ட் தென் பியூ பெயிண்டிங், சம்டைம்ஸ் லேக்கட் கிளாஸும் அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஸோ இதையும் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேமினேட்ஸ் வித் எம்டிஎஃப் காம்பினேஷன் பார்க்கும்போது அதோட காஸ்ட் ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் 1150-1400 இருக்குது. அண்ட் லேமினேட்ஸ் டு கமர்ஷியல் ப்ளைவுட் யூஸ் பண்ணும்போது 1250-1500 இருக்குது. அண்ட் தென் லேமினேட்ஸ் டு பிடபிள்யூபி ப்ளை யூஸ் பண்ணும்போது 1350-1700 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் தென் அக்ரலிக் வித் எம்டிஎஃப் பார்க்கும்போது 1550-1700 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் அக்ரலிக் டு கமர்ஷியல் ப்ளைவுட் பார்க்கும்போது 1650-1800 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் தென் அக்ரலிக் டு பிடபிள்யூபி ப்ளை பார்க்கும்போது 1750-1900 ரேஞ்சஸில் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா பியூ ஆர் பெயிண்டிங், பியூ பெயிண்டிங் ஃபினிஷ்னு சொல்லுவோம். ஸோ பியூ வித் எம்டிஎஃப் பார்க்கும்போது 1500-1750 ரேஞ்சஸில் இருக்குது. அண்ட் தென் பியூ வித் கமர்ஷியல் ப்ளை பார்க்கும்போது 1500-1750 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் தென் பியூ டு பிடபிள்யூபி ப்ளை பார்க்கும்போது 1600-1850 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் காமன்லி யூஸ்டு பார்த்தீங்கன்னா இஸ் லேக்கட் கிளாஸ். ஸோ லேக்கட் கிளாஸ் வித் எம்டிஎஃப் காம்பினேஷன் பார்க்கும்போது இட்ஸ் அபவுட் 1900-2200 per square feet இருக்குது.
அண்ட் தென் லேக்கர் டு கமர்ஷியல் பிளைவுட் பார்க்கும்போது 2000 to 2200 இருக்குது. அண்ட் தென் பிடபிள்யூபி அலாங் வித் லேக்கர் கிளாஸ் பார்க்கும்போது இட்ஸ் அபவுட் 2100 to 2300 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த காஸ்ட் சேஞ்சஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆஸ் ஆஃப் நவ், தட் இஸ் நவம்பர் 2021, அண்ட் இது இந்த ரேட்ஸ்லாம் வந்து இட்ஸ் அப்ளிகபிள் மோஸ்ட்லி இன் சென்னை. அண்ட் இந்த காஸ்ட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து டாக்ஸஸ் இன்க்ளூடாக இருக்காது, அண்ட் தென் ஆக்சசரிஸ் காஸ்ட் இன்க்ளூடாக இருக்காது, அண்ட் ஆல்சோ லைக் கவுண்டர் டாப்ஸ், லைக் நீங்கள் ஏதாவது கவுண்டர் டாப்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் அந்த காஸ்ட் இதில் இன்க்ளூட் ஆகாது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா, நிறைய டிசைன் கம்பெனிஸ் வந்து தே ஃபாலோ அ டிஃப்ரெண்ட் டிசைன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டிசைன் ஸ்டைல்ஸ். ஸோ டிசைனில் நிறைய இன்ட்ரிகேசிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியும் ரேட்டு வேரி ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ கிச்சன் கேபினெட்ஸோட காஸ்ட் ரேஞ்சஸ், காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ளீஸ் அஸ்யூம் தட் இந்த காஸ்ட் ரேஞ்சஸ் எல்லாம் வந்து ஒரு டீசென்ட் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணப்பட வர ரேஞ்ச் தான் இந்த காஸ்ட் ரேஞ்சஸ் பர் ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதை வந்து இப்போ உங்களுக்கு காஸ்ட் ரேஞ்சஸ் தெரியும், அண்ட் தென் முன்னாடி வந்து எப்படி ஏரியா ஃபைண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ சிம்பிள் கால்குலேஷன் டு ஃபைண்ட் த காஸ்டிங் ஆஃப் கிச்சன் கேபினெட்ஸ் என்னென்னா, திஸ் காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் மல்டிப்ளைட் பை த ஏரியா ஆஃப் த கிச்சன் கேபினெட். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கிச்சன் கேபினெட்ஸோட காஸ்ட் என்னென்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிச்சன் கேபினெட் காஸ்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.